ஹலோ, எங்கடா இருக்க? ரன்னிங்கில் வரும்போது எவ்வளோடா உனக்கு ஃபோன் அடிக்கிறது? சீக்கிரமாக வந்து தொலைடா, ஒரு அர்ஜென்ட்னு சொல்லி தானே உனக்கு ஃபோன் அடிக்கிறது. சீக்கிரம் வாடா. நா தலை பிரேக்கிங் நியூஸ், ஐ டோன்ட் கேரு. நான் என்னென்னமோ எழுதியதே. ஆ, மஜாவாகிறா போலையே. என்னது மஜாவாக இருக்கிறேண்ணா? நானே தலையை தூக்கிட்டானுங்கன்ற காண்டில் இருக்கிறேன். பேசாமல் போயிரு, சாவடிச்சிருவேன். என்னப்பா சொல்கிற, தலையை தூக்கிட்டாங்களா? தலையை நான் கைப்பிள்ளையா ஆளாளுக்கு தூக்குறதுக்கு? சனியனே, நான் சினிமா தலையை சொல்லலை, கிரிக்கெட் தலையை சொன்னேன்டா. ஏண்டா பைத்தியம்? என்ன தலை சொல்கிற? ஏன்பா கேட்குற? பெரிய சம்பவமாக செஞ்சிட்டாங்க. எப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறேன் கேளு. போன வருஷமே நம்ம தலை பிஜேபியில் இணைய போகிறதாகவும், அதனுடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிற்க போகிறதாகவும் ஒரு டால்க் வந்துச்சு. பொதுவாக நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதை பற்றி தலை எதுவுமே பேசலை. தென் நம்ம பிஜேபியினுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் நம்ம தோனி பிஜேபியில் நிற்க போகிறதாகவும், அது சார்பான ஒரு முதல்வர் கேண்டிடேட்டாக நிற்க போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லும்போது அவர் மறுப்பு தெரிவிச்சிருந்திருக்கலாம். இது சம்பந்தமான எல்லா விதமான வேலைப்பாடுகளையும் அவங்க பண்ணதுக்கப்புறம் போய் அப்ரோச் பண்ணும்போது, இல்லை நான் தொடர்ச்சியாக விளையாட நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு காண்டாக இருக்கிறாங்க. ரெண்டாவது என்ன ஆயிருக்குன்னா, சரி அப்போ ஓகே நம்ம பிரச்சாரத்துக்கு வாங்க, பிரச்சாரம் பண்ணுங்கள் நம்ம கட்சி சார்பாக அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கும்போது தான் சம்பவத்தை செஞ்சிட்டாங்க. பொதுவாக சொல்லுவாங்க தெரியுமா, புலி வாழை பிடிக்கக்கூடாது, பிடிச்சா கடைசி வரைக்கும் விடக்கூடாதுன்னு. அந்த விஷயம் இங்கே கரெக்டாக ஆப்டாக இருக்குது. சம்பந்தமாக காங்கிரஸினுடைய சோசியல் மீடியா பார்ட்னர் கௌரவ் பாண்டே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தோனியை கிரிக்கெட்டை விட்டு தூக்குனதுக்கு முக்கியமான காரணம் பிஜேபி தான் அப்படின்னு சொல்லி. இது நம்ம பார்க்கும்போது வழக்கமாக இவங்க அவங்க மேலே பழி போடுறதும் அவங்க இவங்க மேலே பழி போடுறதும் வழக்கமான விஷயம் தானே. இதில் புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் யோசித்தா கூட, இதில் நம்ம உண்மைத்தன்மை ஒன்று இருக்கிற மாதிரியும் இருக்குது. என்னென்னா, பிசிசிஐயினுடைய தலைவர் கங்குலி, அதனுடைய செயலாளர் ஜெய்ஷா. இந்த ஜெய்ஷா யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட பையன். இப்போவே எது எங்கே வந்து ஆப்ட் ஆகுதுன்றது உனக்கு தெரியுதா? தோனி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் கொள்ளகாண்டில் இருக்கானுங்க. என்ன விஷயம்னு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா மூணு விதமான வேர்ல்டு கப் அடித்ததுக்கும் மிக முக்கியமான காரணம் தோனி தான். உலகக்கோப்பை, அதே மாதிரி ஒரு நாள் உலகக்கோப்பை, அதே மாதிரி T20, இந்த மூணு விஷயமுமே சரி, கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு அப்புறம் உலகக்கோப்பையை தோனி மூலமாக தான் இந்தியா அச்சீவ் பண்ணியிருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன கூட்டம் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை ஏமாத்துறதுக்காக சொல்கிற வார்த்தை தான், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், தெருவில் நடந்தேன், செருப்பு இல்லாமல் நடந்தேன், பஸ்ஸில் போனேன், தண்ணி குடித்தேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன்லாம் பேசி நம்மளை கொலையாக கொள்ளுவாங்க. இந்த மாதிரின்னு இல்லாமல் நிஜமாலுமே ஒரு மிடில் கிளாஸில் பிறந்து, சாதாரண அவருடைய பள்ளி பருவத்திலேயே ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருந்து அவருடைய கோச்சர் மூலமாக அவர் கிரிக்கெட் கற்றுக்கிட்டு, கிரிக்கெட்டில் வந்து 19 வயசுலேயே அதற்கு அந்த வயதிற்கு உண்டான கிரிக்கெட் கவுன்சிலில் வெறித்தனமாக விளையாடி, அதன் மூலமாக ஜார்க்கண்ட்லேயும் பீகார்லேயும் நடந்த மிகப்பெரிய மேட்சஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் செலக்ட் ஆகி இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்து சாதாரண பிளேயராக இருந்து அதிலிருந்து முக்கியமான பிளேயராகி அதிலிருந்து கேப்டன் ஆகி எவ்வளோ எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. நினைக்கும் போதே எனக்கு மூச்சு வாங்குது. அப்படிலாம் வந்த ஒரு நபரை வெளியில் அனுப்புகிறதா இருந்தால், ஒன்று அவராக வெளியில் போகணும், அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட இது சம்பந்தமாக அப்ரோச் பண்ணி ஓய்வு பெறுறீங்களான்னு கேட்டு முறைப்படி ஃபேர்வெல் வச்சு அனுப்பணும். இதுதான் ஒரு நாகரிகமான செயலாக இருக்கணும். இந்த வகையில் இந்த பிசிசிஐ செஞ்சது மிகப்பெரிய துரோகன்றது தான் எல்லாருனுடைய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவும் இருக்குது. லக்கு ஜாஸ்தி, லக்கு ஜாஸ்தின்னு சொல்கிறானுங்க. அவர் படித்து முடிச்சுட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, ஏதோ ஒரு இடத்துல டிக்கெட் கலெக்டராக வேலை பார்த்துட்டு இருந்தவர், அவருடைய ஆன்மாக்கு பிடிச்ச ஒரு வேலைன்றதுனால வெளியில் வந்து கிரிக்கெட்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த லெவல் வந்திருக்கிறாரு. மேபி இவங்க சொல்கிறது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உண்மைதான், அவருக்கு லக்கு ஜாஸ்தி தான். அப்படி இல்லைனா என்றைக்குமே தன்னம்பிக்கையும் வெறியும் உள்ளவன் கன்ஃபார்மாக அச்சீவ் பண்ணியே ஆகுவான். அதுக்கு அவர் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். எப்பா எனக்கு ஒரு டவுட்டு, இல்லை அதாவது தன்னோட திறமையினாலேயும் வெறியினாலேயும் வந்தவனுங்களை லக்குன்றானுங்க, அதே காசு குத்து வந்தவனுங்களை மட்டும் கதை. தலையை முதுகில் குத்தி பொதுவாக கிரிக்கெட்டே விளையாட முடியாத மாதிரி பண்ணிட்டானுங்க. இனிமேல் அவரை பார்க்குறதா இருந்தால் ஐபிஎல் மாதிரி மேட்சஸில் மட்டும்தான் அவரை நம்ம பார்க்க முடியும். தலைக்கு அரசியல்லாம் பிடிக்காது, ஆனால் இனிமேல் அவர் ஆட்டம் சும்மா கிரவுண்டில் வெறித்தனமாக இருக்கும். ஆஹா, சோக சொன்னவோ சூப்பர்வா.
வேறப்பா.